பேசிக்கா பாத்தீங்கன்னா ஆக்சுவலி எக்ஸ்போர்ட் ரிலேட்டடா ஒரு ப்ரொஃபைல் இருந்ததுனால எக்ஸ்போர்ட் தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துட்டேன். பட் ஸ்டில் அதுக்கு ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டு இருந்தேன். பட் நிறைய பேர் இது பண்ற மாதிரி நான் ஜஸ்ட் எனக்கு பை காட் கிரேஸ் எல்லாரும் சொன்ன மாதிரி தான் எனக்கு ஸ்டார்டிங்லேயே கிடைச்சாச்சு. பட் அதுக்கு ஒரு சின்ன ட்ராபேக் என்னன்னா, எனக்கு அந்த நேரத்தில் நம்ம மதுரையில தான் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ நான் சென்னை பேஸ்டு, ஸோ அதனால அங்கே வந்து ஆல்ரெடி ராக்கா மேம் கிட்ட கால் பண்ணி கேட்டுட்டேன். அவன் இல்லை சார், வெறும் டைரக்ட் கிளாஸஸ் தான் இருக்கு, ஆன்லைன்லாம் இருக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே, அவ்வளோதான் கிடைச்சது, மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்ற மைண்ட் செட்ல இருந்தேன். அதுக்கப்புறம் சென்னையில் ஒரு ப்ராடக்ட் கிளாஸ் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கு அட்லீஸ்ட் இதையாவது போய் ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி, ஏன்னா ஃபுல் 60+ டேஸ் கிளாஸ் தான் அட்டன் பண்ண முடியல, அட்லீஸ்ட் இந்த கிளாஸ் வந்து ட்ரை பண்ணுவோம். ஏன்னா கிளாரிட்டி கிடைச்சிச்சு, இங்கே தான் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கிடைச்சிச்சு. பட் மதுரைக்கு வந்து 60 days இருந்து நம்மளால பண்ண முடியாது. ஸோ அதனால் அட்லீஸ்ட் ப்ராடக்ட் கிளாஸ் வருவோம், பார்ப்போம், அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். ஆஸ் இட் இஸ் வந்தேன், ப்ராட் நாலேஜோட, ஐ மீன் ப்ராடக்ட்னா என்னன்னே தெரியாமல் தான் வந்தேன். ஓகே, ப்ராடக்ட் எப்படி பண்ணுறது, ஐ மீன் எப்படி சொல்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்ல வரது வந்துட்டு நீங்கள் இதுதான் ப்ராடக்ட்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ப்ராடக்ட் எப்படி சூஸ் பண்ணுறதுன்ற ஒரு நாலேஜ் வந்துட்டு ப்ராடாக திங்க் பண்ணுற லெவலுக்கு, ஈவன் நம்ம வீட்டில் இருந்தே ப்ராடக்ட்ஸ் எடுக்கலாம், நம்மளை சுற்றியே நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படின்ற மைண்ட் செட், அந்த கிளாரிட்டிலாம் நல்லா கொடுத்தீங்க. ஸோ அந்த அணியோட அந்த ப்ராடக்ட் கிளாஸ் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வெளியே வந்தேன். பட் ஸ்டில் அகெயின் அதே மாதிரி தான், நமக்கு 60+ டேஸ் கிளாஸ் அட்டன் பண்ண முடியலையேன்ற ஒரு அந்த ஃபீல் இருந்துகிட்டே இருந்தது. பட் அதுக்கப்புறம் பேண்டமிக் வந்தது. பேண்டமிக் வந்துட்டு நிறைய பேரோட வாழ்க்கையை புரட்டி போட்டாலும் என்னோட வாழ்க்கையை வந்துட்டு கொஞ்சம் பெஸ்ட்டாக மாற்றி கொடுத்துச்சு. சரி, பேண்டமிக் தான் நமக்கு ஆன்லைன் கிளாஸை வந்துட்டு க்ரியேட் பண்ண சான்ஸ் கொடுத்துச்சு. ஸோ அது பேண்டமிக் தான் பெரிய நன்றி சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆன்லைன் கிளாஸ் வந்துட்டு ரேகா மேம் கிட்ட கால் பண்ணி கேட்டேன். விஷயம் நிறைய இடத்துல நம்ம ஒரு வாட்டி கால் பண்ணால் போதும், அதுக்கப்புறம் நம்ப வேணான்னு சொன்னாலும் அவங்க விட மாட்டாங்க, ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் இங்கே வந்துட்டு நான் தான் ஃபோன் பண்ணி அகைன் அகைன் கேட்டுட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா நான் 2017 கால் பண்ணேன், கிளாஸஸ் இல்லை, ஐ மீன் நேரில் தான் பண்ணணும்ன்ட்டாங்க. ஸோ அவங்களே வந்துட்டு என்னோடய டேட்டா பேஸை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு 2020 நம்ம பேண்டமிக் வந்ததுக்கப்புறம் கூப்பிட்ருக்கலாம், இல்லை சார் நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் கேட்டிருந்தீங்க, இப்போ ஆன்லைன் கிளாஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி. பட் ஸ்டில் நான் தான் திருப்பி ஓகே, பேண்டமிக்கில் ஒரு வீடியோ பார்த்தேன், சரி ஆன்லைன் கிளாஸ் போகிற மாதிரி ஒரு போஸ்ட் ஏதோ போட்டிருந்தீங்க, சரி அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பார்க்கலாமே திருப்பி ட்ரை பண்ணேன். ரேகா மேம் வந்துட்டு நான் ஆக்சுவலி கிளாஸ் சேரலாமா வேணாமா அந்த டெசிஷனில் இல்லை, சேர்ந்துடணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் அவங்களுக்கு காலே பண்ணேன். அவங்க வந்துட்டு இல்லை சார் நீங்கள் அவேர்னஸ் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள், நம்ம இல்லை மேம் அது தேவையில்லை, நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. இல்லை இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு. நான் அவங்ககிட்ட கேட்டேன், இல்லை ஃபீஸ் வந்துட்டு டே 1 பே பண்ணணுமான்னு கேட்டேன். அவங்க இல்லை சார் ஃபீஸ்லாம் நாங்கள் இப்போ கேட்கவில்லை, நீங்கள் 5 days கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் சொல்லுங்கள், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. நான் அவங்கள மீறி வந்துட்டு இல்லை நீங்கள் அக்கௌண்ட் டீடெயில்ஸ் அனுப்பிச்சிங்க நான் சென்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு டே 1 நான் ஃபீஸ் பே பண்ணிட்டேன். ஏன்னா நமக்கு அந்த கிளாரிட்டி கிடைச்சிச்சு, ஓகே இங்கே இருந்தால் தான் பண்ண முடியும், இங்கே இருந்தால் ஒரு அவேர்னஸ் ஐ மீன் ஒரு ப்ராட் நாலேஜ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கிடைச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த 60+ டேஸ் நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணி அது 60+ டேஸ் சொல்லி தான் ஜாயின் பண்ணோம். பட் ஸ்டில் இப்போது 99th டேல இருக்கும். அது ரீசன் வந்துட்டு அதான், ஒவ்வொருத்தருக்கும் புரியணும், எலாபரேட்டாகவும் புரியணும். ஒரு கண்டென்ட் எடுத்துக்கிட்டா அந்த கண்டென்ட் என் டு என் டச் பண்ணணும், ஸ்டார்டிங்ல எங்க ஆரம்பிக்கிறோம் தட் இஸ் ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட்டு போகாம ஒரு டெஃபினேஷனா இல்லாம அதை என் டு என் ப்ராக்டிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருந்தது. ஸோ இதுல நிறைய டாபிக்ஸ் வந்துட்டு என்ன இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி இருந்தது. லைக் நிறைய பேர் சொன்ன மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங், நான் வந்துட்டு அந்த 100+ days கிளாஸ்ல வந்து 100 days கிளாஸ்ல வந்துட்டு ஒரு நாள் லீவ் போட்டிருப்பேன் மேபி, அது டியூ டு சம் மெடிக்கல் எமர்ஜென்சினால. பட் மீதி நாள் வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தானே, சரி நமக்கு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் நம்ம எல்லாமே ஃபேமிலியராக இருக்கும், நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற இன்ஸ்டா தானே ஃபேஸ்புக் தானே, ஒரு நாள் ஸ்கிப் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சேன். சரி 2 நாள் பார்ப்போம், ஃபேஸ்புக் பற்றி நீங்கள் எடுக்கிறேன், வாட்ஸ்அப் பற்றி எடுக்கிறேன்னு சொன்னீங்கன்னா இது நம்ம டே டு டே ஆக்டிவிட்டி தானே, இதில் என்ன இருக்குது நம்ம புரிஞ்சுக்க போகிறதுக்கு அப்படின்ற மாதிரி லீவ் போடலாம்னு நினச்சேன். பட் 1 day 2 day கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் ஐயோ சத்தியமாக, ஐ மீன் வாட்ஸ்அப்பில் நம்ம என்ன, நம்ம ஜஸ்ட்டு நம்ம மெசேஜ் பார்க்குறோம், ஸ்டேட்டஸ் வைக்கிறோம், இவ்வளோதான் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் அதில் போனால் பிஸ்னஸ் அக்கௌண்ட் இருக்கு, அதில் இவ்வளோ பண்ணலாம் அப்படின்ற மைண்ட் செட் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் கிளாஸ் எதுவும் ஸ்கிப் பண்ண முடியாது அப்படின்ற மைண்ட் செட்டில் நானே வந்துட்டு, ஆக்சுவலி எனக்கு இன்னொரு காட் கிரேஸ் காட் கிஃப்ட் என்னன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம், அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் ஆகிடுச்சு. சரி நம்ம ஆஃபீஸ் அங்கே 9:30 லேப்டாப் மூடுறோம், இங்கே 9:30 லேப்டாப்பை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அது ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆஃபீஸ்க்கு போயிருந்தா வீட்டுக்கு வரதுக்கே 10:30 ஆகிடும், 11 ஆகிடும். ஸோ அது கேப்ல அட்டன் பண்ண முடியாது அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தேன். இப்போ கடைசியில் நம்ம கிளாஸ் எண்ட் ஆஃப் த மூமெண்ட்ல தான் நமக்கு எங்களுக்கு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அது ஒரு பெரிய இதுவாக தெரியல. ஆல்மோஸ்ட் நம்ம நிறைய கோர்ஸ் முடிச்சு நிறைய கிளாஸஸ் ஐ மீன் நிறைய டாபிக்ஸ் கவர் பண்ணிட்டோம். ஸோ இது ஒரு பெரிய டிஃபிகல்ட்டியாக இல்லை எனக்கு. ஸோ மெயினாக வந்துட்டு உங்களுக்கு நன்றி சொல்றதை தாண்டி நான் பேண்டமிக் தான் நன்றி சொல்லணும். ஸோ அதுதான் உங்களை ஈஸியாக நான் ஐடென்டிஃபை பண்ணி அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ நிறைய பேர் நிறைய கவர் பண்ணிட்டாங்க சார். ஆல்மோஸ்ட் நான்
நானும் இல்லை எல்லாருமே பேசணும்னு நினைத்து வச்சிருப்பாங்க, அதெல்லாமே அவங்க நிறைய பேர் கவர் பண்ணிட்டாங்க. இதாவதுதான் ஆக்சுவலி ஒரு பேஷன், ஒரு ஒரு அவங்க அவங்க பண்ற ப்ரொஃபஷன்ல ஒரு லவ் இருந்தால் தான் எல்லாமே பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்க நீங்க டீச் பண்ற ப்ரொஃபஷனை வந்துட்டு ஒரு லவ் பண்ணி பண்றதுனால தான் எல்லாரையும் நீங்க இப்போ யாருமே இப்போ இங்கே பேசின எல்லாருமே வந்துட்டு ஸ்கிரிப்ட் கிடையாது, ஹோல் ஹார்ட்டடா அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்ன தோணுதோ அப்படி பேசுறவங்க தான் எல்லாருமே பேசியிருக்காங்க. ஸோ அத்தனை பேரை நீங்க வந்துட்டு அட்ராக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இது வந்துட்டு ஜஸ்ட் சும்மா கிடையாது ஓகேங்களா. பட் உங்களுக்கு அந்த பேஷன் இருக்கு, எல்லாருக்குமே எப்படி சொல்றது எல்லாருக்குமே போய் சேரணும், புரியலனாலும் புரிய வைக்கணும்னு ட்ரை பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி டவுட் செஷன்ஸ் வந்துட்டு சான்ஸே இல்லை சார், ரிப்பீட்டடான டவுட்ஸா இருந்தாலும் சரி, அந்த அதான் எல்லாரும் சொன்ன மாதிரி தான் அந்த மூஞ்ச சுழிக்காம அப்ரோச் பண்ற விதம், கிரவுண்ட் லெவலுக்கு இறங்கி யாருக்கு எப்படி சொல்லித்தந்தா புரியும், அந்த ப்ரைசிங் கிளாஸ்லாம் சிம்பிளா சொல்லப்போனா இப்போ பிரேம் சார் சொன்ன மாதிரி இவங்களுக்கு எப்படி சொன்னா புரியும் அப்படின்ற மாதிரி அந்த இட்லி சட்டின்னு வச்சு அதை அதை நீங்க பண்ணது வந்துட்டு எல்லாருக்குமே புரியற மாதிரி இருந்தது. எல்லாருக்குமே கண்டிப்பா புரியும், புரியாது மேக்ஸ் தெரியாது அப்படின்ற மைண்ட் செட்டை தாண்டி எல்லாருக்குமே ஈஸியா புரியற மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் என் நம்பர் ஆஃப் இது. ஸோ அதே மாதிரி மேனுஃபேக்சரர் கிளாஸு அதுல இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு சத்தியமா எனக்கு நான் என்ன நினைச்சேன் கூகுளில் தேடினா கிடைக்க போறாங்க, அவங்கள ஃபோன் நம்பரை காண்டாக்ட் பண்ணிட்டு நேரில் விசிட் பண்ண போகிறோம். பட் அதை தாண்டி எவ்வளோ இருக்குது, அவங்கள எப்போ பிடிக்க முடியும், அவங்கள எப்படி அப்ரோச் பண்ண முடியும், அவங்கள நம்மளோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கணும் அவங்க முன்னாடி, அவங்க நம்மளோட நம்மளை எப்படி இடப்படுவாங்க அப்படின்ற லெவலேருந்து எண்ட் டு எண்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டீங்க. அகெயின் கம்மிங் டு ப்ராடக்ட் கிளாஸு, சாரி ப்ராடக்ட் இங்கே ப்ரைசிங் கிளாஸு, அது சான்ஸ் இல்லை சார். நம்ம எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள் இப்போ இங்கே இருக்கிற எல்லாருமே ஆல்மோஸ்ட் படித்தவங்களா இருந்தாலுமே ப்ரைசிங் கிளாஸில் யாருமே தப்பு பண்ணாமல் யாருமே பண்ணலை, நாங்கள் எல்லாருமே இந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஈவன் ஒரு தப்பாக கண்டிப்பாக பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்துட்டு நம்மளோட தலகணத்தை உடைக்கிற மாதிரி தான், நமக்கு தெரியும் அப்படின்றத தாண்டி நம்ம எப்படிலாம் பண்ணணும், டெசிமல் ஈவன் டெசிமலை போட்டால் நமக்கு எவ்வளோ லாஸ் வரும், டெசிமல் எப்படி கவர் பண்ணுறது, எப்படி ப்ராஃபிட் எவ்வளோ வைக்கிறது, எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டீங்க. ஸோ அதில் கவர் பண்ணலை அப்படின்ற சொல்ல அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒரு எக்ஸ்போர்ட் வந்துட்டு பேஸே வந்துட்டு ப்ரைஸ் ப்ராடக்ட்டும் ப்ரைஸிங்கும் தான், இது ரெண்டும் இல்லாமல் கண்டிப்பாக நம்ம எதுவுமே பண்ணிட முடியாது. மற்றதுக்கு எல்லாமே நீங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணிக்கலாம், எல்லா விஷயங்களும் நீங்கள் அவுட் சோர்ஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ப்ராடக்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதும் ப்ரைஸிங் ஃபிக்ஸ் பண்ணுறதும் நம்ம பண்ணால் தான் அது கரெக்டாக இருக்கும். ஸோ அதை எல்லாருக்குமே புரிய வைக்கிற மாதிரி பண்ணிங்க. ஸோ அதை ரொம்ப ரொம்ப இதெல்லாம் இந்த கிளாஸஸ்லாம் கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருந்தது. மேனுஃபேக்சரர் கிளாஸு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ப்ரைஸிங் கிளாஸு, இதெல்லாமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எல்லாருக்குமே. எல்லாருமே சொன்ன மாதிரி தான் இது ஆக்சுவலி நான் நினச்சி வந்ததும் அப்படிதான், வந்துடும் கிளாஸ் அட்டன் பண்ணுறோம் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு. பட் இது எக்ஸ்போர்ட்னு கிடையாது, நீங்கள் என்ன பிஸ்னஸ் வேணாலும் பண்ணலாம், ஒரு பர்சனாலிட்டியை டெவலப் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. ஸோ நம்மளே நம்ம எக்யூப் பண்ணிக்கலாம், எக்ஸ்போர்ட்டை தாண்டி நிறைய விஷயங்கள் நம்மளை நம்ம எக்யூப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வெளியே வரப்போ எக்ஸ்போர்ட்டாக வரலாம் அப்படின்றத தாண்டி நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸாக எஸ்பெஷலி உமன்ஸ்க்கு வந்துட்டு நிறைய பிஸ்னஸ் நீங்கள் அட்வைஸ் பண்ணியிருந்தீங்க, ஃப்ரீலான்சராக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. மீன்வேல் இப்போ ப்ராடக்ட் நீங்கள் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கீங்க, இல்லை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல எக்ஸ்போர்ட்டில் அப்படின்ற பட்சத்தில் அந்த மீன் டைம் அந்த டைமை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம், டிசைனிங்கில் எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணலாம், அதை எப்படி ஃப்ரீலான்ஸ் பண்ணி விற்கலாம், ஒரு ஃபோட்டோவை எப்படி எடிட் பண்ணலாம், அதை எப்படி நம்ம விற்கலான்ற லெவல் முதற்கொண்ட கிரவுண்ட் லெவல் எல்லாமே இறங்கி சொல்லி கொடுத்துருங்க. இல்லை கவர் பண்ணலை அப்படின்றதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ ரொம்ப 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 தேங்க்ஸ் சார். ஆக்சுவலி நிறைய லைவ் சினாரியோஸ் லைவ் கேஸ் ஸ்டடிஸ்லாம் சான்ஸ் இல்லை சார், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அது ரிப்பீட்டட் கிடையாது நமக்கு ஒன் டைம் சொல்லி முடிக்கிறதுக்கு. இப்போ கண்டென்ட்னா நம்ம ஒரு வாட்டி இதுதான் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். பட் லைவ் கேஸ் ஸ்டடிஸ்ன்றது எனக்கு ஒன்று வரும், நாளைக்கு இன்னொருத்தருக்கு ஒன்று வரும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுச்சுவேஷன் வரும். ஸோ அந்த எல்லா சுச்சுவேஷனையும் நீங்கள் கவர் பண்ணுறதுன்ற பட்சத்தில் இப்போ அந்த கேஸ் ஸ்டடி எனக்கு வந்து நான் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படின்ற ஒரு தைரியம் எங்களுக்கு வந்திருக்கு. ஈவன் நிறைய பேர் வந்துட்டு அந்த ஷிப்பிங் ரிலேட்டடாக உங்ககிட்ட கொரி கேட்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் அசிஸ்ட் பண்ணுறது, அது நமக்கு வந்தால் அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி ஆல்மோஸ்ட் கிடச்சிச்சு அந்த லைவ் கேஸ் ஸ்டடிஸில். இன்னும் நிறைய சொல்லலாம் சார் ஆக்சுவலி, பட் ஆல்மோஸ்ட் எல்லாம் கவர் பண்ணிட்டாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் ஆக்சுவலி, வி ஆர் கிஃப்டட் அவ்வளோதான், நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா. நன்றி சார், நன்றி சார்.